அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சுமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், பட் உலக செய்தி இல்லாமல் என்று ஒரு அவசர செய்தியை பார்த்துடலாம். ஏன்னா அமெரிக்கா மற்றும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது இல்லாமல் தனது தாக்குதலுக்கான காரணங்களை யூஎஸ் காங்கிரஸ் கிட்ட விளக்கமாக பைடன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கிடைத்திருக்கிறது. எந்தெந்த தாக்குதல் எதற்காக நடத்தினார்கள் என்று தெரியாமல் ஹவுதிகள் வந்து ரஷ்யானுடைய எண்ணெய் கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ ரஷ்யா எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஹவுதிகள் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அது இல்லாமல் மற்ற நிகழ்வுகளை இன்றைக்கி பெரிய அளவுக்கு பார்த்துடலாங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஊருக்கு போயிட்டுருப்பீங்க, நானும் அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறேன். அதை தாண்டி நம்மளுடைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ வீடியோ பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைடன் அவர்கள் வந்து தன் யூஎஸ் காங்கிரஸ் கிட்ட தன் தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது, நீங்கள் சரியாக எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நீங்கள் படுத்த தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லுகிறது. பட் ஒரு சில அவங்களுடைய காங்கிரஸ் மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது கரெக்டான நடவடிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பட் பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருனா, இது வந்து இன்டர்நேஷ்னல் லா படி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த ஒரு முடிவு. குறிப்பாக இதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்காகனா, அமெரிக்க மக்களை காப்பாற்றுவதற்காக நிறைய சிவிலன்ஸ் அன்வான்டாக ஒரு ரெட் சீ கடல் பகுதியில் பெரிய அளவுக்கான ரிஸ்க்கு பெருசாக பரவும் போது, கப்பல்களை பெரிய அளவுக்கு தடுக்கும் போது நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக ஹவுதிகளோட ஃபியூச்சர் அட்டாக்கை தடுப்பதற்காக தான் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுதிகளோட ஃபியூச்சர் அட்டாக் அப்படின்னும்போது இன்று இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்றது. நான் அந்த பதிவு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன், அதை பாருங்கள் நீங்கள். அதை தாண்டி ஹவுதிகள் வந்து ஒரு டெரரைஸ் ஆர்கனைசேஷன், அதனால் அவங்க தொடர்ந்து இருக்கக்கூடாது, அவங்க சம் பிஹேவியரை மாற்றுவதற்காகவும் இந்த தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அவர் முக்கியமான தாக்குதல் ஹவுதிகளோட ஃபியூச்சரை ஆப் பண்ணுவதற்கான தாக்குதல் அப்படின்னா, இந்த வரைபடத்தோட இந்த பதிவியை நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ அமெரிக்கா சொன்ன தகவலின்படி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட முக்கியமான கனெக்ஷனை கட் பண்ணியிருக்கோன்னு இருக்காங்க. முக்கியமான கனெக்ஷன் அப்படின்னா, இந்த வரைபடத்தில் ஷடா சிட்டின்னு இருக்கு இல்லையா, மேலிருந்து பார்த்துடலாம். இப்போ பார்க்கும்போது இந்த கேலன் மிலிட்டரி கேம்ப் இருக்குல்ல, நான் இப்போ ரவுண்ட் பண்ணுற பாருங்கள், இந்த இடத்துல அல்சமா மவுண்டெயின், அப்புறம் வந்து டக்காயா ஏரியா, இந்த ஏரியாவில் அவங்களோட முக்கியமான சோர்ஸை வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். யாரோட முக்கியமான சோர்ஸ்னால் எமினி ஹவுதிகளோட முக்கியமான சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களோட முக்கியமான அடுத்தது என்னென்னா, ஏபிஎஸ் டிஸ்ட்ரிக் ஏர்போர்ட், ஹவுதிஸோட மிலிட்டரி பேஸ் இருக்கு இல்லையா, இந்த மிலிட்ரி பேஸை நாங்கள் தாக்குதல் வைத்து இலக்குகள் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஹவுதிதா அப்படின் பகுதி இருக்கு இல்லையா, நான் இந்த பகுதியை சொல்கிறேன் நான். இதில் கொம் மவுண்டெயின், அது இல்லாமல் நைன்த் மெக்கானிசம் பிரிகேடு கேம்ப், இது ரெண்டையும் நாங்கள் நடத்தியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நான் நேற்று கொடுத்த தகவலை விட இன்றைய தகவல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவான பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. அல் தெலாமி ஏர்பேஸ், அப்புறம் அதுக்கு கீழே ஒரு மலை பகுதி ஒன்று இருக்குது, எயித்து பிரசிடென்ட் காட் பிரிகேடு கேம்ப், இந்த இடத்துலையும் வந்து சனா சிட்டி பக்கத்தில் ஒரு தாக்குதல். ஸோ நேற்று நடத்த முக்கியமான இதில் ஹவுதிதா சிட்டி, அதாவது அவங்களோட துறைமுகத்தை முக்கியமாக காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நினச்சிருந்தாங்க போல். அமெரிக்காவும் யூகேவும் கூட்டுப்படைகள், இதில் ஃப்ரான்ஸ் வந்து உதவியதாக சொல்கிறாங்க, ஆனால் ஃப்ரான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதில் முக்கியமான ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவுதியினுடைய நேவல் ஃபோர்ஸுடைய கேம்ப் இடத்துல ஒன்று, ஹவுதி மிலிட்டரி கேம்ப் அப்படி ஒரு இடத்துல, ட்ரோன் அண்டு மிசைல் டெபாசிட் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து ஹவுதிதா ஏர்போர்ட். ஸோ இந்த பகுதியை ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இதுதான் அவங்களுடைய அடுத்த இலக்குகளை நகர முடியாமல் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே அல்ஃபசா ஃபோர்ட் போர்ட் ஒன்று, அதாவது அவங்க துறைமுக பகுதியை ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்னொன்று டைஸ் ஏர்போர்ட் ஒன்று, அல்ஜனாஸ் 22nd பிரிகேடு கேம்ப். ஸோ இந்த இடத்துல ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ எங்களோட இலக்குகள் கொஞ்சம் அவங்கள டமி பண்ணி வைக்கிறோன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் முன்பு கூறிய ஜோ பைடன் அவர்கள் சொன்னதும் அதே தான். அடுத்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஹவுதிகளோட மிலிட்டரி இருக்குல்ல, ரஷ்யானுடைய எண்ணெய் கப்பல்களை இன்றைக்கி தாக்கல் நடத்தியிருக்காங்க. கரெக்டாக நேற்று ஒரு மாலை நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. 400 ஒரு 50 மீட்டர் அவையில் நடத்தப்படுகிறது. இந்த வரைபடங்களில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடத்தப்படுதுன்னு தெரியுது பாருங்கள். இங்கே கடைசி இந்த பச்சை கலர் வந்து லாஸ்ட்டாக முடியிருப்பாருங்க இந்த இடத்துல, அதாவது காலிசா அப்படின்ற ஒரு குரூடாயில் டேங்கரை, ஒரு வேளை கைலாசான்னு நினச்சி தாக்குதல் நடத்திட்டாங்களான்னு தெரில. ஏன்னா கைலாசா அப்படின்னா
நித்யானந்தா ஒருவேளை அந்த எண்ணெய் கப்பலை கொண்டு வந்திருப்பாரோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு எமினி ஓதீஸ் தாக்கல் நடத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. காலிசான்ற எண்ணெய் கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டாங்க என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆஹா, என்னப்பா அது, ரஷ்யா நட்பு நாடான ரஷ்யா மீதே தெரியாமல் தாக்கல் நடத்திட்டாங்களா இல்லை தெரிந்துதான் நடத்தினார்களா என்ற ஒரு கேள்விக்குறியை ஊடகங்கள் எழுப்பியிருக்கிறது. அதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து எமினி ஓதீக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சின்ன மிரட்டலில் கூட ஒரு சின்ன விஷயம் கூட எங்களுக்கெல்லாம் பயப்படல, இதுக்கப்புறம் எங்களுடைய எனிமி லிஸ்ட்டில் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்துக்கிட்டாங்க, கூட இருக்கக்கூடிய நெதர்லாண்டு மற்ற நாடுகள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவை சார்ந்த கப்பல்களும் இல்லை யூகேவை சார்ந்த கப்பல்களும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம். நீங்கள் என்ன நினச்சிங்க, எங்களை தாக்கல் நடத்தினா உள்ளே விட்டுருவீங்க நீங்கள் நினச்சிங்க, ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் டேஞ்சர் பண்ண போகிறோம், உங்கள் கப்பல் கூட நீங்கள் இதுக்கப்புறம் எங்களை தாண்டி எப்படி உள்ளே போயிருதுன்னு பார்த்துலான்றமா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய காலை பொழுதில் மறுபடியும் ஒரு தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கிறது. யூஎஸ்எஸ் கார்னரி டிடிஜி 64 மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்திருக்கோம். இது முக்கியமாக ஸ்பெஷல் மிலிட்டரி டார்கெட். அவங்களுக்கு ஸ்பெஷல் மிலிட்டரி டார்கெட் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு உளவு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த உளவு தகவல்கள் என்ன அப்படின்னா, எங்களோட டிஜிபவுட்டி, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜிபவுட்டி விமான நிலையம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தாக்கல் நடத்துவதற்காகவும் இல்லை யுஏஇயில் இருக்கக்கூடிய அல்டாஃப்ரா பேஸ் இருக்கு இல்லையா, அந்த அல்டாஃப்ரா பேஸில் ஏதோ ஒரு இடத்துல தாக்கல் நடத்துவதற்கு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கும் இடத்திலே சர் என்று போட்டுவிட்டோம் என்று அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுகிறது. எல்லாமே நாங்கள் ஃபியூச்சரில் நடக்காமல் இருப்பதற்காக நிகழ்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நேற்று எமினிக்கல் சார்பாக ஏமன்லேயும் சரி இந்த பக்கம் சனாவிலையும் சரி மிகப்பெரிய ஒரு மக்கள் குழுமங்கள் எழுந்திருச்சு. அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்கள், யூகேவுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ பதிவு, ஸ்பட்னிக் அப்படின்ற ஒரு டிவி சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க, அமெரிக்கா சாரி ரஷ்யாவுடைய டிவி சேனல். இந்த நகரம் பார்த்தீங்கன்னா டமார் அப்படின்ற ஒரு நகரம், பேர் பாருங்கள் டமார் அப்படின்னே வச்சுருக்காங்க. டமார் அப்படின்ற நகரத்தில் ஏமனில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேற்று ஒரு தாக்கல் நடத்தினாங்களே அதுக்கான பதற்றம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான முறையில் தான் போயிட்டுருக்கு. யுஎஸ்ஏ குறிப்பாக பிரிட்டன் நடத்திய தாக்குதலுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் எந்த பரபரப்பும் இல்லாமல் இங்கே கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பட் அவ்வளோ முக்கிய இலக்குகளை தாக்கல் நடத்தினாங்க, அவங்களுடைய மெயின் ஃபோர்ஸை தான் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் மக்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் இருக்காங்கன்ற ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க. துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர், பிரிட்டிஷினுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேமரோன் அவர்களுக்கு கால் பண்ணி, ஹலோ நான் தான் பேசுகிறேன், அவங்களும் நான் தான் பேசுகிறேன் நினைக்கிற போல், யார் நான் தான் பேசுகிறேன்னு சொல்லப்பட்டாலும் இந்த ரெட்சி கடல் பகுதியில் கொஞ்சம் பார்த்து டென்ஷனை கொஞ்சம் குறைங்க, நான் வரட்டுமா நடுவில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியதை கொடுக்கட்டுமா, என்ன பண்ணிட்டோம், நீங்கள் பாட்டு இப்படி தாக்கல் நடத்தியா அப்படி பிரச்சனையை கலப்புறீங்கன்ற அளவுக்கு வந்து துருக்கி தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் துருக்கியினுடைய எண்டுக்குள்ள என்ன நடக்கிறதுன்ட்டு தெரியவில்லை. பட் நேற்று தான் துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்கள் ரெட்சி கடல் பகுதியில் வந்து ஃபுல்லாக ரத்தத்தை கலக்கிற அளவுக்கான தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது கொஞ்சம் இஸ்ரேல் சாரி துருக்கியிலிருந்து யூகேவுக்கு என்ன பிரச்சனை, என்ன எது ஏதாவது தலையிடட்டுமா டென்ஷன் குறைக்கட்டுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அல்லக்ஸா மாஸ்க் இருக்குல்ல, அல்லக்ஸா மாஸ்கில் மசூதியில் தொடர்ந்து 14th வெள்ளிக்கிழமையாக உள்ளே விடாமல் மக்கள் மீது கண்ணீர் வரவழைக்கக்கூடிய குண்டுகளை வீசி உள்ளே தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அங்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒட்டு இருக்கக்கூடிய அல்லக்ஸா மாஸ்கில் தொடர்ந்து உள்ளே விடாமல் தடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. இன்று ஊடகங்களிலிருந்து ரஷ்யாவிலிருந்து பெரும் பேசு பொருளாக இருந்தது ரிஷி சுனக் அவர்கள் உக்ரைனுக்கு விசிட் பண்ண விஷயம்தான். நேற்று நான் ஒரு வரியில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ரிஷி சுனக் அவர்கள் பாராளுமன்றத்தில் எங்கே உக்ரைனுடைய வெர்கவாராதான பாராளுமன்றத்தில் வந்து உரையாற்றியிருக்காங்க. அந்த வெர்கவாராதான பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இந்த வெர்கவாராதான்ற ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது தொடர்ந்து நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய மக்களை எப்படியாவது உள்ளே கொண்டு வரதுக்கு அந்த ஆப்ரேஷன் பேரும் அதுதான் வச்சுருக்காங்க. ரிஷி சுனக் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, புடின் அவர்கள் வந்து ஆயுதத்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை தன் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருபோதும் உணர்ச்சி மிகு மக்களை இல்லை எந்த ஒரு இராணுவத்தாலேயும் இல்லை அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணவத்தால் அழிஞ்சிட்ருக்கிறாரு இராணுவத்தால் இப்படி சொல்லிடுறார். ஏன்னா அவரோட டைலாக் அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா புடினவர்கள் அதுதான் மறுபடியும் அவர் சொல்கிற பாருங்கள், நான் இராணுவத்தை வைத்து கொண்டு ஆணவத்தால் அழிந்து கொண்டிருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு டைலாக் ஒன்று. ரெண்டாவது டைலாக் என்ன அப்படின்னா, பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம், ஒரு மாயை மாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லை, ஆனால் அதுக்கு ஈரானும் நார்த் கொரியாவும் அதுக்கு பின்புலமாக இருக்காங்க. சரி, நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம், லார்ஜஸ்ட் மிலிட்டரி எய்டு பேக்கேஜ் எவர், இதுவரை இல்லாத மிகப்பெரிய உதவிகள், 200 மில்லியன் பவுண்ட் அளவுக்கான பர்மிஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது எல்லாமே ட்ரோன் ப்ரொடக்ஷன்,
இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷனை நாங்கள் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு மெத்வதேவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரகண்ட் பிரிட்டிஷ் ஒரு விதமான எங்களுடைய புது எனிமீஸ் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அரகண்ட் பிரிட்டிஷை நாங்கள் கண்டிப்பாக நிச்சயம் அறிவிக்கப்படாத ஒரு போர் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம், டிக்ளரேஷன் ஆஃப் வார் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரிஷி சுனக் அவர்கள் உறுதிப்படுத்திய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூகேவில் இருக்கக்கூடிய பிஏஇ அதாவது லார்ஜஸ்ட் ஹார்ம் மேனுஃபேக்சர் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி இங்கே டீல் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த டீலில் உக்ரைனுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை முறையும் மாற்றப்போகிறது. அது இல்லாமல் அவங்களோட முழு செக்யூரிட்டியும் எங்களுக்கு பாதுகாக்க வேண்டியது, உளவு தகவல்களை கூறுவது மற்ற அனைத்து தகவல்களையும் நாங்கள் உக்ரைனுடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட போகிறோம். இனி உக்ரைனுடைய எதிர்காலம் எங்களது கையில், நிச்சயம் உக்ரைன் வளப்படுத்தி அதை பெருமைப்படுத்த வேண்டியது எங்களுக்கு மிக முக்கியமான பெருமை என்று ரிஷி சுனக் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். ரிஷி சுனக் அவர்கள் ஆற்றிய உரையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த அதாவது எம்பிஸ் எல்லாம் எழுந்து நின்று ஒரு உற்சாக வரவேற்பு, நல்ல வேலை. சரியான நேரத்தில் அமெரிக்கா தனது உதவிகளை நிறுத்திய சமயத்தில் நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்க, பார்த்துதான் இதுதான் எங்களுக்கு தேவை இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் என்ன முக்கிய சார அம்சம் அப்படின்னா, அந்த ஹார்ம் மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்கு இல்லையா, அது உக்ரைனில் ஒரு பொசிஷன் லேண்டு ஒதுக்குறாங்க, இங்கே வந்து தயாரிக்கிறாங்க. உலக முதலீட்டார் மாநாடு நடக்குதில்ல, அந்த மாதிரி இங்கே நடக்க போகுது. அதே போல் அங்கே எங்கள் யூகேலேயும் ஒரு பிளேஸை ஒதுக்குறாங்க, அந்த பிளேஸில் இந்த கம்பெனி நிறுவுகிறாங்க. பட் அங்கே இதுக்காக என்னென்னா, அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க, இங்கே யூகேயில் வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க. ஆனால் இதுக்கான ஆயுதங்கள் எங்கே வருது அப்படின்னா, இவங்களுக்கு இங்கே உக்ரைனுக்கு வருது. ஸோ ஃபண்டிங் இவங்க கொடுப்பாங்க, பட் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 2-in-1 அடிச்சிருக்காங்க யூகேன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி செக்யூரிட்டி ஃபோர்ஸாக தான் வழக்கமாக டெய்லியும் யூகே இன்டெலிஜென்ட் ஒரு தகவல், சூடான சுவையான தகவல்களை கொடுத்து உலக மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய யூகே இன்டெலிஜென்ட் வந்து மேலும் உங்களுக்கு புதுமையான தகவல்களை அளித்து உக்ரைனை காப்பாற்றிக் கொள்ள போகிறோம்ன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷி சுனக் அவர்கள் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கோபத்தை கிளப்பியிருக்கிறது. அதனால் இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா, ஒட்டுமொத்த உக்ரைனுமே வந்து டிக்ளர் அதாவது ஸ்டேட் ஆஃப் அலர்ட் அப்படின்ற ஒரு டிக்ளர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய 11 TU-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மேலே பறந்துருக்கிறது. அது வந்து 6 கரெக்டாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே பறந்து வந்துட்டுருக்கு தாக்கல் நடத்துறதுக்கு, மீதி 6 வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கு. மேபி அந்த பறந்து வந்த கின்சால் மிசைல்ஸ் மேபி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தாக்குதலை தொடுத்துருக்கலாம், ஏன்னா பெரிய ஒரு தாக்குதல் பிளான் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால் ஸ்டேட் ஆஃப் அலர்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க உக்ரைன் முழுவதும். சரி, பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது. ஒருவேளை புடினே வருது பாருங்கள், ரிஷி சுனக் அவர்கள் வருகையால் உக்ரைனுடைய வாழ்வாதாரம் மீளப்போகிறதா, உக்ரைனுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதை தாண்டி அர்ஜென்டினாவுடைய நிலை, அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த தொலைனால் பெரிய அளவுக்கு மீண்டும் ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க. என்ன உலக சாதனை அப்படின்னா, இதுவரை இல்லாத ஹையஸ்ட் அதாவது இன்ஃப்ளேஷனில் ஃபஸ்ட்டு டாப்பு கொண்டாங்க, 211.4%. ஒரு 190-180 இருந்தாங்க, ஜிம்பாபேலாம் மேலே டாப்பில் இருந்தாங்க. இப்போ வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 இன்ஃப்ளேஷனில் யார் இருக்காங்கன்னா, அர்ஜென்டினா தான் இருக்காங்க. ஸோ வந்த ஒரு 1.5 மாதத்தில் என்ன தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் கம்மி தான், இன்னும் கொஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, கவலைப்படாதீங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தைவான் விஷயம் இப்போலாம் தைவானில் ரொம்ப சூடான சுவையான எலெக்ஷன் வந்து நடந்து கொண்டே இருக்கிறதுங்க. இந்த சூடான சுவையான எலெக்ஷனில் 3 விதமான வேட்பாளர்கள், 1 வேட்பாளர் சீனாவுக்கு ஆதரவு பெற்ற வேட்பாளர், 2 வேட்பாளர்கள் சீனாவுக்கு எதிரான வேட்பாளர்கள். பட் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றத இன்னும் நான் மாலை வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. சீனா ஆதரவு பெற்ற வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இருந்தாலும் நம்ம கருத்து கணிப்புகளை நம்பாமல் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் சீனாவுடைய பலூன் மேலே பறந்தால் என்னங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள். இந்த ஏன்னா சீனாவுடைய பலூன் மேலே பறக்கும்போது இங்கே பார் இப்படி தான் சீனாவுடைய தலையீடு இருக்கும், அதனால் சீனாவை நம்பி இருக்கிற வேட்பாளருக்கு நீ ஓட்டு போடாதீங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரமாக. அது இல்லாமல் இந்த பலூன் பறக்கிறதுனால இந்த தேர்தல் ரிசல்ட்டை மாற்றுவதற்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து தைவான் முழுவதும் தொற்றி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த பலூன் பறக்கிறதுனால எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு, ஒரு டைம் எலெக்ஷனில் இங்கே தமிழ்நாட்டில் கூட விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு சைக்கிளை வீட்டில் இருக்கிறதே அவங்க பையன் சைக்கிளை யாரோ ஒன்று கொண்டு வந்துட்டார். உடனே அந்த சைக்கிளில் சிவப்பு கலர் இருக்கிறது, மஞ்சள் கலர் இருக்கிறது, இந்த கட்சிக்கு தான் ஆதரவு பண்ணார்னு உடனே அன்றைக்கி மாலைக்குள்ளார ஒரு பொருளையை கிளப்பி
ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் மாற்று கொண்டு வந்தன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த ஞாபகம் திடீர்னு வந்துச்சு. ஒருவேளை இந்த பலூன் மேலே பறக்கிறதுனால இந்த பலூனில் ஏதாவது கலர் மாதிரி தெரிஞ்சு அந்த கட்சிக்கு ஆதரவாக சீனா பிரச்சாரம் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. பட் இருந்தாலும் அவரோட எல்லை பகுதியில் தொடர்ந்து பறந்து கொண்டு தான் இருக்கிறது. ரஷ்யாவில் இன்றைக்கி செயின்ட் பீட்டர்பர்க்கில் ஒரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே ஒரு கம்பெனி, அது என்ன கம்பெனி காம்ப்ளெக்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, அதில் மிகப்பெரிய ஒரு தீப்பிளம்பு பயங்கரமாக இப்படி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஏசியானுடைய, அதாவது ஏசியாவில் இருந்துனா சீனா, இந்த கர்கிஸ்தான், துருக்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்களோட சீனா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி துருக்கியோடு இணைத்து யூரோப் யூனியனுக்கு செல்வதற்கான பாதையை ஒரு வழியாக அமைத்து விட்டாங்க. இத்தாலி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் பாதையை அமைத்திருக்கிறாங்க. அதுக்கான பாதைகளுக்கான வீடியோ பதிவுகளும் நீங்கள் பார்த்துடுங்க. சைனா துருக்கி இணைந்து அவங்களோட முக்கியமான காரிடர் பகுதி. ஆக்சுவலாக சீனா என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி கசகஸ்தான் வழியாக தான் ட்ரை பண்ணாங்க. கசகஸ்தான்லேருந்து அஜர்பைஜான், அஜர்பைஜான்லேருந்து துருக்கி, அப்படி இல்லைன்னா ஜார்ஜியா வழியாக கொண்டு வந்து இந்த கருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பைப்லைன் வழியாக கொண்டு போனாங்க. அப்படி இல்லைன்னா கப்பல் மூலியமாகவும் கொண்டு போயிட்டு பல்கேரியா, ரொமானியாவை கொண்டு போய் சேர்த்துனாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க யூரோப் யூனியனுக்கும் மற்ற பகுதிகளும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இவங்க கொஞ்சம் அப்படியே ஜாயின் பண்ணாமல் வந்தாங்க சீனாவுடைய காரிடர் போர்ட்டில். பட் இந்த காரிடர் போர்ட்டில் இப்போ அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இதை அடுத்த லெவல் போர்ட்டாக குறிப்பாக துருக்கி வழியாக கொண்டு போகிறாங்க. இதுக்கான முழு ஃபண்டிங்கை வந்து துருக்கியும் கொடுக்கறதா வந்து சொல்லப்படுகிறது. ஸோ துருக்கி அடுத்த லெவலில் வந்து டெவலப் ஆகியிருக்காங்க சீனாவோட. ஸோ இது இந்த காரிடர் பார்த்த பொறுத்த வரைக்கும் யூரோப் யூனியனை முடக்கிற அளவுக்கான ஒரு பாத்தா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இதுக்கு மெயின் ஹப்பாக இருக்கிறது யார் அப்படின்னா துருக்கி தான் மெயின் ஹப்பாக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுதான் முயற்சிகள் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த வரைபட பதிவு என்னன்னா பப்புவா நியூகினி. இந்த பப்புவா நியூகினியில் ரொம்ப பேசப்படுகிற விஷயம் என்னென்னா ஆஸ்திரேலியானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு மேலே தாங்க இருக்காங்க அவங்க. எப்போ ஆஸ்திரேலியா வேணாம், நான் வந்து சீனா தான் என்னோடய க்ளோஸ் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கான மிலிட்ரி பேஸை ஒதுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு நான் வந்து சீனாவுடைய நபரை, போலீஸை நான் வைக்கிறேன்னு சொன்ன ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தோடனே இடையில் நான்சி பெலோசி அவர்கள் உள்ளே போயிட்டு ஒரு சமாதானம் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து பப்புவா நியூகினியில் போய் பேசிட்டு வந்தாங்க. இது மாதிரி எதுக்கு நீங்கள் சீனா கிட்ட அனாவசியமாக போகிறீங்க, கொஞ்சம் நம்ம கூட வாங்கினால அப்போ திடீர்னு சொன்னாங்க. இருந்தாலும் சீனாவை நம்பி இருக்கிறனால சீனா கொடுத்த பரிசுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கப்பா ஊடகங்கள். நிறைய கடன்களை வாங்கிட்டு ஃபுல்லாக ஒரு கடன் மலையில் திணிக்க வச்சிட்டாங்க. அந்த கடன் கொடுத்தாங்கன்றவங்க, கடன் கொடுத்தவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது என்றைக்கும், நான் அதில் தெளிவாக இருப்பேன். ஏன்னா வாங்குறவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி, இல்லை ஃபுல்லாக கடனை வாங்கிட்டு கடைசியில் கொடுத்தவங்க மேலே தப்பு சொன்னால் என்ன கோபமாக இருக்குது, அந்த மாதிரி நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வரல. பட் பப்புவா நியூகினியால் என்னென்னா தற்போது நிலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, போலீஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நிறைய விஷயங்கள் முடியல. நீங்கள் இந்த பதிவை முழுசாக நீங்கள் பார்த்துருங்க, அப்போ தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பப்புவா நியூகினி. இந்த பப்புவா நியூகினி வந்து ரொம்ப ரொம்ப இப்போ கஷ்டகாலத்தில் இருக்குங்க. ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, டிஃபென்ஸுக்கும் போலீஸுக்கும் சம்பளம் கொடுக்க முடியலன்றாங்க. சேலரி கொடுக்க முடியாதனால, அப்போ சேலரி இல்லாமல் அவங்க எப்படி வேலை செய்வாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி போராட்டம் பண்ணும்போது இந்த பப்புவா நியூகினியால் இந்த இடத்துல நான் மெயின் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1, 2, 3 இருந்தாங்க. 1, 2, 3, 4 இவங்க எல்லாமே கீழே இறங்கி போராட்டம் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ என்ன, எது திறனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா, திருடிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைகளை பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பகுதியும் பாருங்கள், பெரிய அளவுக்கு பற்ற வச்சுட்டு மீதியெல்லாம் போயிடுறாங்க. அதே மாதிரி போர்ட் மார்ஸ்பரின்னு சொல்கிறது இந்த 3 பகுதிகளும். ஆக்சுவலாக இந்த பப்புவா நியூகினியாலும் இந்த இடத்துல இன்க்ளூடிங் என்னென்னா இப்போ ஒரு சில கொலைகளும் வந்து நடப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஏன்னா காவல்துறையும் அதை அடக்குகின்ற மிலிட்டரி பேஸுமே உள்ளே இறங்கி போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும். ஸோ அரசாங்கத்திற்கு சம்பளம் இல்லும்போது இங்கே பாருங்கள் 6 MPs அவங்களுமே ரிசைன் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் எடுத்திருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஷாப்புமே கிட்டத்தட்ட எல்லா அப்படின்ற ஒரு பகுதியில் எல்லா ஷாப்புமே ராபரி ஃபுல்லாக வந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு இருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான தீ விபத்துகளும் வந்து நடந்திருக்கிறது. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி, நிறைவு பகுதியில் ஈக்வேடார். ஈக்வேடாரில் தொடர்ந்து ஒரு 3 பகுதியில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பு, கொஞ்சம் லைட்டாக கலவரம் மாதிரியும் அடக்கியிருக்காங்க நடந்திருக்கிறது. ஒரு வழியாக காவல்துறையும் இராணுவமும் தனியார் இராணுவமும் இணைந்து
கொஞ்சம் கலவரக்காரர்களை அடக்கி ஒடுக்கி உள்ளே போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்கானுடைய முக்கியமான ஃபோர்ஸ் நபர்கள்லாம் உள்ளே வராங்க. இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்லாம் பெரிய அளவு கொடுக்க போகிறாங்க. ஓரளவுக்கு ஈக்குவேடரை நாங்கள் அமைதிப்படுத்த போகிறோம். இனி அமெரிக்கா உள்ளே நுழைந்து விட்டால் நாங்கள் அமைதி வளம் வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும் என்று ஈக்குவேடருக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருடுனுங்க அவங்கெல்லாம் வந்து பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டே இருக்கிறாங்க. முன்னே இருந்த சூழ்நிலையை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்றமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த பின்லாந்து உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பார்டரோட பிரச்சனையை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ உக்ரைனையும் போலந்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான செக் பாயிண்ட் இதுதான் உக்ரைன். இந்த பக்கம் போலந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் மிக முக்கியமாக என்னென்னா, இங்கே நான் ஏரோமார்க் போட்டிருக்குல்ல, இந்த ஏரோமார்க் போகிறது எல்லாமே உக்ரைன்லேருந்து பெருளவுக்கான அந்த வாகனங்கள், அதாவது லோடு வண்டி ஏற்றிட்டு வராங்க இல்லையா, அவங்க எல்லாமே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. இதில் எந்தெந்த பகுதியில் முக்கியமாக தடுக்கிறாங்கன்னா, இன்னொன்று டௌரக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த இடத்துல தடுக்கிறாங்க, இதெல்லாமே இன்ட்ரு போட்டிருக்கிற பகுதி. ரெண்டாவது என்ன, ஹெரிபினா அப்படின்ற ஒரு பகுதியில் தடுத்துட்டாங்க, இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இன்னொன்று வந்து கொரக்ஸோவா அப்படின்ற ஒரு பகுதியில் உள்ள நின்று தடுத்துட்டாங்க. பட் மீதி இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, மீதி இருக்கிற பகுதி எல்லாமே இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, இங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க, இங்கே அலோவ் பண்ணுறாங்க, இங்கே அலோவ் பண்ணுறாங்க, இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மிக மேஜராக இது மூன்று செக் பாயிண்ட், ஒன்று ரெண்டு இது மூணு, இந்த மூணு தான் மிக மேஜரான செக் பாயிண்ட் இருக்கிறனால. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2000 ட்ரக்குக்கு மேலே அந்த பார்டரில் உக்ரைன் வந்து போலாண்ட் பார்டரில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி கிராஸ் ஆகி உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு 2-4 ஆகுது அப்படின்றாங்க. நவம்பரில் 2023 மட்டும் 860 மில்லியன் மக்கள் லாஸ்ன்றாங்க. அதே இப்போ டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 210 மில்லியன் பக்கம் லாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற வழியில் ஸ்லோவக்கியா வழியில் உள்ளே விட்டுருக்காங்களா அப்படின்னாங்கன்னா, ஸ்லோவக்கியா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று சுகர் கேன் மட்டும் இல்லாமல் அந்த கரும்பெல்லாம் இருக்கு இல்லையா, கரும்பு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் வந்து இவங்க கட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைய சூழ்நிலைக்கு போலந்து என்னதான் இருந்தாலும் முழுமையாக தடை விதித்து கொண்டிருக்கிறது உக்ரைனுடைய வாகனங்கள் உள்ளே விடாமல் அதாவது ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நன்றி, வணக்கம்.